சீனாவில் உருவான கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவி லட்சக்கணக்கானோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் ஹாங்காங் பல்கலைக்கழகத்தில் புதிய மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டுள்ளது. இதில் கொரோனா வைரஸ் நோயாளிகள் மருத்துவமனையில் தங்கும் நாட்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக தி லான்செட் என்ற பத்திரிகையில் வெளிவந்துள்ள மருத்துவ ஆய்வு கட்டுரையில் இது தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஹாங்காங்கில் உள்ள 6 அரசு மருத்துவமனைகளில் தங்கியுள்ள 127 கொரோனா வைரஸ் பாதித்த நோயாளிகளுக்கு இந்த தடுப்பு மருந்து கொடுக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. இதில் 2 வார கால சிகிச்சைக்கான இந்த மருந்து 7 நாட்களில் தீவிரமாக செயல்பட்டு கொரோனா நோயாளியை குணப்படுத்தி வருவதாக ஹாங்காங் பல்கலைக்கழக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக மருத்துவமனைகளில் நோயாளிகள் தங்கி சிகிச்சை பெறும் காலமும் குறைந்துள்ளதாகவும் மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இன்ட்ரவரன் பேட்டா 1B என்ற மருந்து, லோபின் வீர், ரிடோனா வீர், ரீபான் வீர் என்ற தடுப்பு மருந்துகளின் கலவைதான் நோயாளிகளுக்கு செலுத்தப்பட்டதாக மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த 3 மருந்துகளின் கலவையை சேர்த்து கொடுக்கும் பொழுது கொரோனா வைரஸ் நோயாளிகளின் உடலில் உள்ள வைரஸின் அளவு விரைவாக ஒடுக்கிறது என்றும், மேலும் வைரஸை நீக்கும் கால அளவையும் குறைத்து அதன் அறிகுறிகளை முற்றிலும் நீக்குவதாக ஹாங்காங் பல்கலைக்கழக பேராசிரியர் குவாக் யுங் யூஎன் தெரிவித்துள்ளார். இது தங்களுக்கு கிடைத்துள்ள முதற்கட்ட மருத்துவ சோதனையின் வெற்றி என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சீனாவில் பரவத் தொடங்கிய கொரோனா வைரஸுக்கு ஹாங்காங் பல்கலைக்கழக மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ள இந்த தடுப்பு மருந்து கொரோனாவை நிச்சயம் ஒழிக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் ஹாங்காங் பல்கலைக்கழக ஆராய்ச்சி மருத்துவர்கள்.